நாடா, புசா எத்து பேசுறா? ஒரு கதை சொல்றா சார். ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். நாடா, கதை நரின்னு படம் காட்டுற? ஏன் இதுல உட்காந்துட்டு வர என்ன எத்து பேசுயா? பார்த்து பேசு. நான் இல்லாட்டி உன் கத்திரிக்காய் வெங்காயமா நடு ரோட்ல தான் கிடக்கணும். எந்த காலத்துல சார் இருக்கீங்க? கடலூர் தாண்டாத கத்திரிக்காய் கர்நாடகா மட்டும் இல்ல, கனடாவுக்கே போகும். புதுசு வேளாண் மசோதாக்கள் மட்டும் தானே சார் தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாய சட்டங்கள் பத்தி ஏதாவது தெரியுமா சார்? நல்லா கேட்டுக்கண. நான் உற்பத்தி பண்ற எல்லா விளைபொருளையும் என்னால எங்க வேணாலும் விக்க முடியும். நான் இல்லாம உன் பொருள் லாரி ஏறுமாடா? மூட்டையா சார் தூக்குற? நீ இல்லாம என் பொருளை லாரியில ஏத்த முடியாம போறதுக்கு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற எந்த ஒரு கொள்முதலாளத்தையும் என் பொருளை என்னால விக்க முடியும் சார். எவ்வளவு மேல பார்த்தாலும் ஊருக்குரிய பிறந்தா காதுரா, உன்னால உன் அஞ்சு எங்களை ஒழுங்கா பார்த்து முடியுமா? ஏன் முடியாது? விவசாயத்தை நவீன முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிகளோட பேசிகிட்டு இருக்கேன் சார். உங்களை மாதிரி அரை விலை கால் விலை இல்லாமல் நியாயமான விலைக்கு என் பொருளை விற்றுக்குவேன் சார். என்னடா என்ன தலைக்கால் தெரிய மாட்டேற? நாலு எழுத்து படித்த திமிரா? இல்லை சார், ஒரு விவசாயி முதல்வராக இருக்கிற தைரியம், விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட மாட்டேன்ற நம்பிக்கை, விவசாயி நலனுக்காக அவர் கொண்டு வந்த சட்டங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. அந்த கதை சொல்லியே, ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அது தான் சுயலாபத்துக்காக ஊரை ஏமாத்த நினைச்சு ஏமா அந்து போச்சான். ஏன்னா ஊரு முழிச்சுக்கிச்சான். சட்டத்திலுமே விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் நாங்கள் ஆதரிச்சோம். விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் ஆதரிக்கும். அதே வேளையில் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் அம்மாவுடைய அரசு எதிர்க்கும். அதுதான் அரசுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம்.